ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர் பேஜன்ஸின் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்க ஒரு சில கர்ணப்புறா தொலைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புறாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தில் இருக்குது. ஏதோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தேன் பூனையும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு போயிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கூப்பு அப்டேட் போகிறப்ப கேட்டீங்க, ப்ரோ உங்கள் கர்ணை குஞ்சை காணா, ஒரு சில புறாலாம் காணாது, என்ன ப்ரோ ஆச்சு, இந்த உங்கள் தவுடல் பட்டாலம் என்ன ப்ரோ கொடுத்துட்டீங்களா அதுன்னு கேட்குறாங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு முழு விளக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தரேன். புறா பார்த்தீங்கன்னா இந்த கர்ணப்புறா என்ன ஆச்சு, தவுடல் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டே வருவோம். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகிறாங்க. கைஸ் வீடியோக்குள்ளே போகிறோம், நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் கீழே இருக்கிற டிக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ளை பண்ணாலும் தான் எனக்கு அடுத்தடுத்து போகிற வீடியோக்கு எனக்கு மோட்டிவேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க. சரி கைஸ் போவாங்க. கைஸ் ஃபஸ்ட்டு நடந்த ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குண்டனோட இந்த குஞ்சு மாற்றி சொந்தம் பார்த்தீங்களா, அந்த குண்டைக்கு வந்த ஒரு குஞ்சு, இந்த ஒரு குஞ்சு அங்கே தின்னுக்கிட்டு இருக்கு. இந்த மாடை இந்த மாடை போகிற பக்கத்தில் இந்த திங்கிது பாருங்கள் கைஸ், தெரியுதா? இப்போ இது கூட இன்னொரு குஞ்சு இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா வால் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட குண்டை ஃபீமேல் மாதிரி பார்த்தீங்கன்னா வால் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிளாக். ஓகேவா? அந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாகவே பறக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா அது இங்கேருந்து இந்த ஓட்டையிலும் பார்த்தீங்கன்னா இங்கே வரும், இங்கேருந்து இங்கே வரும், ஆனால் திரும்பி போகிறப்ப இந்த ஓட்டைக்கு ஃபுல்லாக போக தெரியாது. நான் ஓட்டி பிடிச்சி 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 தான் விட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால் என்ன பண்ண, இந்த கீழே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அது போய் செட்டில் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு கொஞ்சம் நாளாக. ஓகேவா? நானும் பார்த்தீங்கன்னா அது கவனித்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பார்க்குறப்பெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுருவேன். ஓகேவா? அதுவும் ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா நான் டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குஞ்சு கண்ணே செக் பண்ணுவேன். வந்து எப்போ அது உள்ளே போய் ஏதாவது பொந்துக்குள்ளேயாச்சும் ஒழிஞ்சுக்கிறோம், எந்த லைன் உள்ளே போகும், அந் கூண்டுக்குள்ளே மேக்ஸிமம் பார்ப்பேன், கூண்டுகள் இல்லை அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பேன், இருந்துடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு என்ன சொல்ல, ஒரு மத்தியானம் நினைக்கிறேன், மத்தியானம் வந்து சாப்பாடு போட்டேன். சாப்பாடு போட்டு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கூண்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நான் கூட்டிட்டேன். அந்த ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணலை. ஓகேவா? அப்போ செக் பண்ணல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் செக் பண்ணாமல் விட்டுட்டு போனது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம். ஓகேவா? அடுத்த நாள் சாயங்காலம், அதுக்கடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குஞ்சு மட்டும் நம்மகிட்ட ஒரு குஞ்சு ஏதாச்சும் குஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தான். அந்த ஒரு குஞ்சு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப லைக் ஆயிருந்துச்சு. அந்த குஞ்சு நான் எடுத்தா எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் பார்த்துக்கிறேன் நல்லா இருக்கு இந்த குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி நான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். திடீர் நான் வரப்போ அந்த குஞ்சு எடுப்பும் பார்த்தா குஞ்சு அப்போ ஞாபகம் வருது. இந்த நேரத்தை நான் வர்றப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னோடய கேர்லஸ் மிஸ்டேக்கால் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டேன். சரி விட்டுட்டு போனால் பார்த்தீங்கன்னா இப்போ பூனை வருதுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என் புறால் என்ன பண்ண முடியாது, இப்போ உறவு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடும். இந்த பூனை பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் மட்டும் வந்துருக்கு. நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் தான் பூரா கண்ணு தெரியாது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனை என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீழே நிற்கிது பார்த்தீங்களா, இந்த குஞ்சை போட்டுருச்சு. நான் என்ன நினச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு பறக்க தெரியாது. ஓகேவா? பறக்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பறந்து போய் அந்த குஞ்சு ஏன்னா தானே ஒரு டைரெக்ஷனில் போய் எங்கேயாச்சும் இறங்கியிருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இல்லை, போய் குந்தரம் ஆடி பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருந்தேன். பூனை வந்தால் என் புறாலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் பூனை வந்து வச்சு கண்டுபிடிச்சிருவேன். என் புறா பார்த்தீங்கன்னா ஒரு மணி பயந்துக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப உலட்ட ஆரம்பிச்சிடும். சரி அப்போ பூனை வந்துச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு நான் பண்ணி சரி பூனை நார்ல போட அங்கே மிஸ் ஆயிருக்குன்னு விட்டுட்டேன். ஓகேவா? அந்த ஒரு புறா போயிடுச்சு. ரெண்டாவது என்ன பார்த்தீங்க, நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த ஓவர் அடிக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பறவை நம்மளோட ஆண் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தரமாக ஒரு இறக்குனா ரெண்டு குஞ்சில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா முட்டையிட்டே மாற்றி வச்சு அங்கே அந்த முட்டைக்கிறப்பே பூனை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பார்த்தீங்கன்னா குஞ்சு பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு அதில் ஒரு குஞ்சு இறந்து அந்த ஒரு குஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து பறக்க ஆரம்பிச்சு நல்லா பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்டு சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த குஞ்சு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா பறந்து போய் பார்த்தீங்கன்னா மேல் கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சிரும். ஓகேவா? நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு பொதிச்சு பார்ப்பேன். சரி எப்போ பார்த்தீங்கன்னா அது தவளை இந்த தவளை கூட சுற்றிக்கிட்டு இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டு வருதான்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு தான் இருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா சுற்றும் ரொம்பலாம் பறக்காது. ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு பார்த்தீங்கன்னா பொடி கொஞ்சம்னா பார்த்தீங்கன்னா இறங்கிடும். சரி நல்லா பறக்க அப்படியே விட்டுட்டேன். அது நாலடியும் நல்லது நடத்தும். ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பக்கம் போகிறப்ப கொஞ்சம் நாலாள் தாண்டி அது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சும் பார்த்தீங்கன்னா அதே வந்து மேல் குண்டுக்குள்ளே நின்று. ஓகேவா? மேல் குண்டுக்குள்ளே நின்று பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புறாலாம் பார்த்தீங்கன்னா மேல் குண்டுக்குள்ளே கொத்தி வெளியே வட்டி விட்டுருச்சு. இந்த கடைசி இந்த கீழ் குண்டுக்குள்ளே கடந்துச்சு. இந்த குஞ்ச கேஜுக்குள்ளே இந்த கீழ் ட்ராக்கில் கடந்துருக்கு. கீழ் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா பூசை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒயிட்டி பேர் பார்த்தீங்கன்னா கீழ் ட்ராக்கில் போய் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கொரோனா கொஞ்சம்
பற்றி விட்டுருச்சு. அந்த கதவை பத்திரம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி பறந்து போய் இங்கே மேலே நின்றுருக்கு போல. நான் நினச்சேன் நான் ஃபுல்லாக கேஜ் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன் நான் அந்த அந்த கரணம் கொஞ்சம் உள்ளே போய் இந்த சைடில் எண்டில் போய் உள்ளே போய் அடையும். சரி போய் அடைஞ்சு நான் பார்க்குற பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை ஓகேவா. நான் அப்படியே நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் கேஜ் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு போயிட்டேன் ஓகேவா. அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அது அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஆப்பமே வருது. ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கரணம் ரெண்டு நாளில் ஒரு நாள் கழிச்சு தான் சாயங்காலம் பார்க்குறப்ப என்ன அந்த கரணம் கொஞ்சம் காணாம இது எங்கே போச்சு அப்படின்னு தேடுறப்ப ஆகா எங்கேயாச்சும் பறக்க தெரியாமல், அதுவும் பார்த்தீங்கன்னா பறக்க தெரியாமல் வேறு எங்கேயாச்சும் இறங்கிடுச்சோ வேறு லேப்டாப்ல போயிடுச்சு. அப்படி தான் நினச்சிட்டு நான் இருந்தேன். சரி இப்போ இதுவும் போய் இந்த வந்து மிச்சம் ஆயிடுச்சே சும்மா பட்டாவும் பறக்க விட மாட்டேன் சும்மா தவடாளுக்கு தவடாளுக்கு இருக்கேன் மேக்ஸிமம் தவடாளுக்கு மிஸ் ஆக விடாது. சரி எப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போச்சுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தேன். சரி அதுவும் போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இது ஒரு அது பறக்கப்பட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் இருந்தேன் ரொம்ப இதில் இருந்தேன் ரொம்ப வைப்பில் இருந்தேன் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அதுவும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நான் கடைசியில் சொல்கிறேன் எதனால் இதெல்லாம் போச்சுன்னு. இப்போ மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா என்னண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. சாக்லேட் கடை நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா இதோட பேர் நம்ம ரெண்டு ரெண்டு பொடி கொஞ்சம் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தோம் ஓகேவா. சாக்லேட் கடையில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேன். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டே காணும். இது என்னது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கூண்டு பார்த்தீங்கன்னா மாறி அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா அந்த பொடி குஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் போய் அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பச்சை அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரலாம் அடைக்க சொல்லியிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா அதை அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணல. நான் மேக்ஸிமம் நான் எப்பயுமே எல்லா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் அப்படி எங்கேயாச்சும் வெளியே போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாச்சும் அடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சொன்னால் கூட சொல்லிடுவேன். அவங்க செக் பண்ணி அடைங்க கீழே அப்படின்னா ஒரு சில குஞ்சு நிற்கும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். அதே பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு குஞ்சு பார்த்துருக்கா இது பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் இது அந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா சைடில் போய் உட்காரும். அந்த சைடில் எப்பயும் பார்க்க சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எல்லாம் அடைஞ்சிச்சுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களும் போயிட்டாங்க. அடுத்த நான் திறக்க பார்த்தீங்கன்னா ரெட்டை காணா நான் வந்து திறக்கிறேன்னு ரெட்டு எங்கடா போச்சு ஒரு ரெட்டு காணா இப்போ சாண்டில் மட்டும் இருக்குது ரெட்டு எங்கே போச்சு பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெட்டையும் காணா. அப்போ ஐடென்டிஃபை பண்ணேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மருந்து கழிச்சு இந்த மூணு அட்டம் பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏதோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்திருக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா மூணு குஞ்சு பார்த்தீங்கன்னா பறக்க தெரியாத குஞ்சு ஓரளவு பறக்கிற குஞ்சு. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த அடைய முடியாமல் இடமும் இல்லாமல் பார்த்து இடம்லாம் இருக்குது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அடைய முடியாமல் பார்த்தீங்கன்னா கீழே குஞ்சு பார்த்தீங்கன்னா ஏதோ அடியாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பூனை தான் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூனையை தவிர பெரிய எந்த பெரிய எதிரியும் நம்ம மட்டும் இல்லை இருக்குது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பூனையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா நைட் ஒரு ரேண்டமாக ஒரு 7:30 பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடி வந்து காவது வந்து இந்த இடத்துல போய் நிற்கிறேன். நிற்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி மேலே திரும்பி பார்க்குறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு காது மூடு பூனோட காது மட்டும் தெரியுது. ஆகா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா பூனை தான் பார்த்தீங்கன்னா வந்து மூணு மாட்டே நடந்திருக்கு. ஏதாச்சும் ஒன்றுமே இந்த கரண ஏதாச்சும் வேறு பக்கம் போய் மிஸ் ஆகியிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கா பார்த்தீங்கன்னா இந்த பூனை தான் வேலை பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பகலில் வர பூனையாக இல்லை நைட்டில் வந்திருக்கு கன்ஃபார்ம் மீட் பண்ணிட்டு மூணு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்திருக்கு. அந்த ஒரு ஒன்றரை வாரத்தில் பார்த்தீங்கன்னா மூணு கொஞ்சம் முடிச்சிருக்கு. சரி அதே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். ஸோ ஓகே பூனை ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூனையும் பார்த்தீங்கன்னா நான் பிடிக்க ட்ரை பண்ணணும். இப்போ இந்த பூனை இப்போ எப்படின்னு தெரில ஒரு பூனை பார்த்தீங்கன்னா மட்டும் மாட்டாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அட்டம் ஓடி போச்சுருந்தேன். அந்த பூனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டில் பார்த்தீங்கன்னா பூனையோட காது மட்டும் வச்சுட்டு இருந்தேன். அந்த பூனை கலர் தெரியும் ஒயிட் கலர் போனாது. இந்த பூனை கொஞ்சம் கலர் தெரில டக்கு நம்ம நான் லைட்டாக அப்படி என்ன கலர் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்குள்ளேயும் பூனை என்ன பூனை பார்ப்போம் பார்க்குறக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஓடி போயிருச்சு. அந்த பக்கம் டக்குன்னு குதிச்சு ஓடிடும். சரி அதெல்லாம் போய் விட்டாச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூராவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் பார்த்து பார்த்து தான் திறக்கிறேன். நம்ம கொஞ்ச நாள் இந்த பூனை ஏதாச்சும் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா திறக்கணும். இதே மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க ப்ரோ அந்த புறாவை எங்கே ப்ரோ இந்த கர்ணப்புறம் தான் நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ உங்கள்கிட்ட புரிஞ்ச கர்ணப்புறம் எங்கேன்னு. அந்த கர்ணப்புறா பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அது தலையில் எழுதியிருக்கு போல். நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டையில் கஷ்டப்பட்டு அதே பூனைட்டு அடி வாங்கி முட்டை கஷ்டப்பட்டு வேறு போராட்டம் மாற்றி வச்சு பொறிஞ்சு வளர்ந்து இந்த உலகத்தில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி சுற்றி பார்த்துட்டு சாகணும்னு எழுதியிருக்கு போல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கர்ணப்புறம் போயிடுச்சு. இந்த ஒரு ரெட்டு புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு அட்டம் என்னோடய கேர்லஸ் மிஸ்டேக் தான். மூணாம் அட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இல்லாதப்போ வேறு அது பார்த்துக்கிட்டா அவங்களோட மிஸ்டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு குஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் அடியாயிருச்சு.
அது போக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில இருந்த பட்டா குஞ்சுல கொடுத்துட்டேன். இப்போ பட்டா குஞ்சில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடி பேரோட ரெண்டு குஞ்சு இருந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குஞ்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போ கேஜல் நெக்ஸ்ட் கூப்பு அப்டேட்டில் போகிற பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், மிச்சம் பார்த்தீங்கன்னா எத்தனை குஞ்சு என்கிட்ட இருக்குது அப்படின்னு இருக்குது. அது ஆள் வந்தாங்க, வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு வேணும் பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்ருவேன். கொடுத்தோம்மே அவங்க ரெண்டு குஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, மிச்சம் ஒரு ரெண்டு குஞ்சு மிச்சம் கிடக்கும். இந்த இதுபோல் தாங்க இந்த ஒரு ப்ராப்ளமெலாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா கர்ணப்புற அடியாக இருக்குது. கர்ணப்புற அடியால் நீங்கள் கேட்டது, மிச்சம் ரெண்டு புற அடியானு பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். சரி கேள்வி வீடியோ ஏதாவது முடிச்சுருவோம் சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப நன்றி. எல்லோரும் நாள் இவ்வளோ தூரம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி உங்களுக்கு.